அனைவருக்கும் வணக்கம். என்ன மினியன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் வருகின்ற ஜூலை மாதம் முதல் பல்வேறு கோர்ஸ் நிறைய கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதற்கான அட்மிஷன்ஸை துவக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல தகவலோடு தான் வந்து நான் உங்களோட பேச போகிறேன். எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன பல்கலைக்கழகங்களில் நடத்தக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பர்டிகுலராக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இருக்கிற அத்தனை கோர்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் என்னென்ன, பிஜி கோர்சஸ் என்னென்ன, பிஜி டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் என்ன, டிப்ளமோ கோர்சஸ் என்ன, சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்டிகுலராக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது சரியா அல்லது நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாத பொருளாகவே நிறைய பேர் பேசுனீங்க. அதுக்கு நான் சரியான விளக்கம் சொன்னேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கொரோனா சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் நிறையா வந்து வெளியில் போய் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்காது. அது தொடர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி தான் போக போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த 1 இயர் வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் வந்து கொரோனாவினுடைய ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளில் டெஃபினட்டாக வந்து கல்லூரிகள் வந்து ஆன்லைனில் வகுப்புகள் தான் நடத்த போகிறாங்க. அது மாதிரி தான் சிச்சுவேஷன் போகுது. ஆனாலும் இவ்வளவு கல்லூரிகளில் போய் அவ்வளோ சிரமப்படுவதற்கு பதிலாக ஏன் வந்து நம்ம வந்து அந்த டிகிரி கோர்ஸையோ அல்லது பிஜி கோர்ஸையோ ஏன் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே படிக்கக்கூடாது? இதுவரைக்கும் நடந்திருந்த அத்தனை பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கைகளையும் முறைப்படுத்தி இப்போ யூஜிசி சரியான கட்டுப்பாடுகளையும் நெறிமுறைகளையும் விதித்து அதை வந்து சரியாக செயல்படுத்துகிறதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணி இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக எல்லா சீர்திருத்தங்களும் செய்யப்பட்டு இந்த ஆண்டு முதல் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. ஸோ அதில் நம்பர் 1 சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 2 யூனிவர்சிட்டி பற்றி நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அதில் அழகப்பா பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில் இருக்கிறதும் அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கிறதும் இது 2 முக்கியமான யூனிவர்சிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அழகப்பா யூனிவர்சிட்டி பற்றியான ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். என்னென்ன கோர்சஸ் யூஜியில் நடக்குது, எதெல்லாம் பிஜியில் நடக்குது, பிஜி டிப்ளமோனா என்ன, டிப்ளமோ என்ன, சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் நான் சொல்கிறது சரியானு பார்த்துக்கிட்டு இதில் நீங்கள் வரலாம். ஸோ யாரெல்லாம் +2 முடிச்சிருக்கீங்களோ, அதாவது 10th மேலே 2 ஆண்டு படிப்புன்னு சொல்லக்கூடிய +2 முடிச்சிருக்கீங்களோ அல்லது 10th மேலே டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய 3 ஆண்டு படிப்பு முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய யூஜி கோர்சஸ் சேரலாம். இந்த யூஜி கோர்சஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ அழகப்பா பல்கலைக்கழகத்தில் யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதுங்க. ஸோ இதில் நீங்கள் பிஏ அப்படிங்கிற பட்டம் பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 படிப்புகளை நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பிகாம்னு எடுத்துக்கிட்டினாக்கா 2 வகை பிகாம் இருக்குது. பிகாமோடைய ஜென்ரல்னு ஒன்று இருக்குது, பிகாமோடைய சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய 2 கோர்ஸ் இருக்குது. அடுத்ததாக பிபிஇயில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2 விதமான கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய காமனானதும் பிபிஏன்னு சொல்லக்கூடிய பேங்கிங் கோர்ஸும் அதில் இருக்குது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி மேத்ஸும் பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேச்சுலர் டிகிரி கோர்சஸ்ஸு. அதே போல் பிஎல்ஐஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் போட முடியும். இதுலேயே இந்த பிஎல்ஐஸ்ங்கிறது பேச்சுலர் டிகிரி வர்றதுனால நான் இதில் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் பிஎல்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் போட முடியும். ஸோ இதுதான் வந்து யூஜி கோர்சஸ். போஸ்ட் கிராஜுவேட் பொறுத்தவரைக்கும் எம்ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதே போல் எம்ஏ சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. MSW சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இருக்குது. எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது. எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எம்ஏ எஜுகேஷன் சொல்லக்கூடிய டீச்சருக்கான எம்ஏ எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்த சயின்ஸ் சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா மேத்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்சஸ்ங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறது, ரெகுலர் காலேஜில் போய் படிக்கலாம்னு சொல்கிறது, அதை வந்து நம்ம கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாம். அதே போல் ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறதும் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே வந்துருச்சு. அதே போல் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய எம்சிஏ இருக்குது. ஸோ இது வந்து எம்சிஏ சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான கோர்ஸு. எம்எஸ்சியில் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயன்படுத்திக்கலாம். அதே போல் எம்எஸ்சி சைக்காலஜி இருக்குது, எம்எஸ்சி மைக்ரோபாலஜி இருக்குது,
எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் இருக்குது. நிறைய பேர் பயோடெக்னாலஜி இருக்கான்னு கேட்டாங்க. பயோடெக்னாலஜி இதில் இல்லை. ஸோ அதனால் இதுவரைக்கும் நம்ம அறிவிப்பில் வரல, அதனால் அதை பார்த்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எம்பிஏ கோர்சஸ்ஸு, 16 எம்பிஏ கோர்சஸ் இருக்குங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த எம்பிஏ கோர்சஸ் பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பர்பஸாகவே நான் வந்து தனி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்னெல்லாம் எம்பிஏ இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் எம்பிஏன்னு சொல்லக்கூடிய எம்பிஏ ஜென்ரல் இருக்குது. அடுத்ததாக எம்பிஏ ஹச்ஆர்எம், நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் இருக்குது. அடுத்தது பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது எம்பிஏல. எம்பிஏல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இது நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ அதில் எம்பிஏ இருக்குது. டூரிசம் மேனேஜ்மெண்ட், இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளூரிஷ் ஆக போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய எம்பிஎஸ் வாண்டட் வந்து கேட்க போகிறாங்க. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த கண்டிப்பாக வாண்டட் நிறைய இருக்கும். அடுத்தது வந்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், நிறைய பேர் வந்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. நிறைய ஹெட்மாஸ்டர்ஸு பிரின்ஸிபல்ஸ் எல்லாமே இதை படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டும் கூட. அடுத்ததாக ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து எம்காம் முடித்தவங்க நிறைய பேர், பிகாம் முடித்தவங்க நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அடுத்து டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், இது வந்து இந்த டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு அதே போல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இது ரெண்டும் வந்து நிறைய வந்து இன்ஜினியரிங் ஐடி முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கேட்குறாங்க. அடுத்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எம்பிஏ பர்பஸாக வந்து கேட்குறாங்க. நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், இதுவும் கூட வந்து முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இதுவும் கூட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கூட காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கானது முக்கியமானது. அதே போல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் இதில் சம்டைம்ஸ் படிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங்கில் வந்து சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி முடித்தவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன், இதுவும் கூட நிறைய பேருக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட படிக்கிறாங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒர்த்தபிள், பிபிஏ முடித்தவங்களுக்கு இது ரொம்ப மோஸ்ட் ஒர்த்தபிள். அடுத்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த எம்பிஏல கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், நிறைய கோஆப்ரேட்டிவ் இருக்குது. அதில் வந்து இந்த எம்பிஏ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பர்பஸாகவே வந்து சில வேகன்சிஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 5 இயரில் இன்டகிரேட்டடு எம்பிஏ இருக்குது. இது வந்து ப்ளஸ் 2 முடித்தவங்களுக்கு 5 ஆண்டு தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குது. மொத்தம் வந்து 19 எம்பிஎஸ் இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பிஜி டிப்ளமோவில் முக்கியமான சில கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது 2 செமஸ்டர் தான் இருக்கும், 1 இயரில் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து முக்கியமாக எனி டிகிரி முடித்தவங்களுக்கு தான், ஏன்னா பிஜி டிப்ளமோனாவே டிகிரி முடித்தவங்களுக்கு தான். அடுத்தது பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரொம்ப முக்கியமான கோர்ஸுங்க. அடுத்தது பிஜி டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இதுலேயும் பிஜி டிப்ளமோ இருக்குது. நான் அட்வைஸ் பண்ணுறது எம்பிஏ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பிஜி டிப்ளமோ இருக்குது. பிஜி டிப்ளமோவில் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, யோகா மேனேஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் பிஜி டிப்ளமோவில் படிக்கலாங்க. அடுத்து வெறுமனே டிப்ளமோவில் 2 கோர்ஸ் இருக்குது, விருப்பப்பட்டவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மாண்டிசரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, குழந்தைங்களுக்கான ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இது பர்பஸாக அது பயன்படுது. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இதுக்கு வந்து 1 இயர் படிப்பு, 2 செமஸ்டர் தான் இருக்கும், இதுக்கும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். அடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் சொல்லக்கூடிய சிஎல்ஏஎஸ் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சொல்லக்கூடியது, அதுவும் வந்து 6 மாத படிப்பாக வச்சுருக்காங்க. அடுத்து சர்டிஃபிகேட் இன் ஜெண்டர் ஸ்டடீஸ்னு வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட் இன் சி ப்ரோக்ராம் இருக்குது. சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் இன் வெப் டிசைனிங் இருக்குது. அதே போல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிக்கு நிறைய தனி பிகாம் முடிச்சவங்களுக்கு ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 மாத படிப்பில் படிச்சுக்கலாம். ஜோதிடவியல் சான்றிதழ் சொல்லக்கூடிய இந்த படிப்பும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. ஸோ இதை முக்கியமான என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குங்கிறத நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையான படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்கிட்ட நீங்கள் வந்து வழிகாட்டுதல் கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், பிஜியோ அல்லது யூஜியோ அல்லது பிஜி டிப்ளமோ டிப்ளமோ அல்ல சர்டிஃபிகேட்டோ இது தான் படிக்கணும், அதே போல் எம்பிஏ இது தான் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு டெசிஷன் இருக்கும், அது என்னோட கலந்து பேசலாம். நான் வந்து லைவ் ப்ரோக்ராம் வந்து டெய்லி ஈவினிங் 8-10 ஏதாவது 1 மணி நேரம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால் அந்த டயத்தில் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. நிச்சயமாக வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே எப்போதும் படிக்கிறதுல இருக்கணும், எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற இந்த உறுதி மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். என்றும் இனியவன்.